பலம் பெந்துயர் தோன்றியோர் வெறுவுறினும் எந்தாயும் நடிகராய் தாயின்னா ஐந்தலை அரபு கொண்டு அரைக்க செய்த சந்தவென் பொடியணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேன் அதுவோ உனது என்னருள் ஆபடு துறையரனே நச்சி இந்தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிரக் கிளி ஒன்று கூறியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி பாழி திருநாவலூர் மன்றொண்டர் பதம் தோற்றி ஊளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரைய சிவஞான போத நெறிவாட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடூழி தழிக மாதோ சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பராது ஞாலனிகள் குலதெய்வமன பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிக புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூடி தலைக மாதோம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் அல்ல அன்னை ஒப்பிலாமுலையம்மை சமேத இந்த மாசிலாமணீச பெருமாள் பொன்னார் திருவடிமல்களின் அடியை மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியை பணிந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இன்றைய சிந்தனையில் தொடரலாம். இன்றைய சிந்தனையில் வியாச மகரிஷி நம்ம சென்ற சிந்தனையில இரு வினைகளையும் பிருகு மகரிஷி உரைத்து சோமகாந்தருக்கு நோயை தீர்த்து வைத்தார். இன்றைய சிந்தனையில சோமகாந்தனுக்கு விநாயக புராணத்தினுடைய மகிமையை சொல்ல சொல்ல அவருடைய நோய் சிறிது சிறிதாக குணமாகியது. குணமாக உடனே அவர் நினைக்கிறாரு விநாயக புராண சிந்தனையை முழுக்க புராணத்தினுடைய அந்த பெருமையை விநாயக பெருமானுடைய அருளை அவருக்கு எடுத்துரைக்கிறார் நமது பிருகு மகரிஷி. அதை சொல்லும் பொழுது விநாயக புராணத்துல என்னென்ன வருது யாருடைய சரித்திரம்லாம் வருதுன்னு சொல்லும் போது முதல்ல சொல்லும் பொழுது வியாசமுனி பிரம்மதேவனை அடுத்த படம் வியாசமுனி பிரம்மதேவன்கிட்ட போறாரு எதற்காக போறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் என்று சாலமொழிந்த சூதன் வியாதன் என்னும் இருந்த அவர்க்கு அன்று வேதன் உரைத்தவாற்றி உரைத்த வாற்றி வாயன பிருகு பெயர் ஒன்று மாமுனி சோமகாந்தன் உவப்ப ஓதிய வண்ணமே நன்றுறும் வரலாற்றினின் ஓதுதன் நாடினான் அருள் நீடினான் நம பார்வதி பதையே அகர மகாதேவாம். இங்க சோமகாந்தனானவர் சவுனகா இங்க பிருகு மகரிஷி சோமகாந்த முனிவருக்கு சொல்கின்றார் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சவுனகாதி முனிவர்களுக்கு சூத முனிவர் எடுத்துரைக்கின்றார். அரசனே முன்னொரு காலத்துல ஸ்வர்க்கம் மத்திய பாதல லோகத்துல பிராணிகள் எல்லாம் பிராரத்துவ கண்ம சம்பந்தங்களில் இருந்து அளவுபடாத வேதங்கள் அனைத்தும் ஆதி அந்த கிரமங்கள் இன்றி தடுமாறி நிலை தடுமாறி சென்றனர். அக்காரணத்தினால் விண்ணவர்கள் தவத்தவர்கள் முனிவர் பெருமக்கள் முதலாயினோருக்கு மானிடர்கள் அவர்களுக்கெல்லாம் அறிவு விளங்காமல் வேத வாய்மையில் நின்று பிறண்டு மோகன சாத்திரங்களை உண்டாக்கி
பூ உலகின் கண் வழங்கிய தர்மங்களை எல்லாம் மறந்து தவறான வழியில் சென்றார்கள். இது உய்வதற்கு வழி இல்லை. பாச பந்த வினையென்று நீங்கி இவர்கள் பாதகங்களுக்கு ஏதுவாகிய மார்க்கங்களை உறுதியாக தொடர்ந்து செல்கின்றனர். இதை பார்த்தார் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் பார்க்கின்றார். பார்த்தவுடனே மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் நேர பரமேஸ்வரனுடைய கடாட்சம், திரு அருள் கடாட்சம் இல்லாததுனால இந்த உலகமே நிலை தடுமாறி சென்று விட்டது. நாம் கைலைக்கு சென்று எம்பெருமானை தரிசனம் பண்ணி அவரிடம் இதை விண்ணப்பிக்கலாம் என்று இருவரும் கிளம்புகிறார்கள். முதல்ல போகும் பொழுது அதிகார நந்தி எம்பெருமானை வணங்கித்தான் நம்ம செல்ல பொழுது. கோயிலுக்குள்ள செல்லும் பொழுது முதல்ல நந்தி எம்பெருமானை வணங்கிட்டு தான் உள்ள போகும். ஏன்னா கைலையில நந்தி எம்பெருமான் வாசல் இருப்பார். அவர்கிட்ட இவங்க போய் வணங்கின உடனே அவர் போய் சுவாமிகிட்ட இந்த மாதிரி மகாவிஷ்ணு பிரம்மாவும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு போய் சொல்றாரு. உடனே பரமேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றார். எல்லா வாயிலையும் கடந்து பெருமான் இருக்கின்ற இடத்திற்கு செல்கின்றார். திருநேத்திரதாரிய சிவபெருமானை தரிசித்த உடனே விழிகள்ல ஆனந்த பாஷ்பம் சொரிய, ஆனந்த கண்ணீர் சொரிய, அப்படியே அவரை சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்குகின்றனர் இருவரும். அவர்கிட்ட நடந்ததை ஃபுல்லா சொல்றாரு. பரமேஸ்வரா, என்ன விஷயமா நீங்க வந்திருக்கீங்கன்னு பெருமான் கேட்கிறார். சொல்றாங்க, பெருமானே என்னையோ பிரம்மாவையும் கடவுளா நினைச்சு. மகாவிஷ்ணு சொல்ற, தேவர்கள்லாம் எங்களை சமமா உமக்கு சமமா வணங்குகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பூமியில்கள் மானிடர்கள்லாம் மோகன சாத்திரங்கள்ல ஈடுபட்டு தேவரீரை நினையாது அவர்கள் வழி தப்பி செல்கின்றனர். சகல கருமங்களையும் கடந்த ஆதிமூர்த்தியை உண்டோம் என சிலர் அவமதிக்கின்றனர். சிலர் ஆகம விதிப்படி விபூதி ருத்ராக்கம் அணிவதை தவிர்க்கின்றனர். சிலர் உண்ணல் உடுத்தல் புணர்தல் கழித்தல் என்னும் இவைகளின்றி வேறொரு முக்தி இருக்கின்றது என்று அவங்களுடைய அஞ்ஞான அறிவுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. இதுதான் சாப்பிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு. இவ்வாறு சகலரும் முயன்று பிறவி சாகரத்தை கடக்கும் உண்மையை அறியாது இந்த பிறவியிலேயே மூழ்கி இப்படியே போய்கிட்டு இருக்காங்க சுவாமி. இதற்கு என்ன செய்வது என்று பெருமானிடம் விண்ணப்பிக்கின்ற பெருமான் இரக்கமுற்று இந்த ஜீவராசிகளுடைய மையலை நீக்கும் பொருட்டு, மோட்ச வீட்டினை அவர்களுக்கு அளிக்கும் பொருட்டு பெருமானுடைய திருக்கருணை உயிர்களின் மீது படுகின்ற அவர் சொல்றாரு. மகாவிஷ்ணுவை பார்த்து, உனது கரைகளில் ஒன்றை கொண்டு பூமி என்கண் நீ அவதாரம் செய். அவதாரம் செய்தது மட்டுமல்லாமல் வேதங்களை சேகரித்து அவைகளை நான்கு வகைப்படுத்தி அவைகளை முனிவர்களுக்கு இருடியர்களுக்கு நீ போதி. ஆன்ம கோடிகளது சிற்றுணர்வை மாற்றி புனிதமாக்க கடவுள். அப்படி செஞ்சா அவங்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும். இதற்கு ஒரு சாத்திரம் இருக்கின்றது. நமது பெருமைகளை முக்கியமாக விளக்கும் 12 புராணங்களை நாம் நந்தியம்பெருமானுக்கு அருள் செய்திருக்கின்றோம். நந்தியம்பெருமான் அதை சனற்குமார முனிவருக்கு அருள் செய்கின்றார். இப்புராணங்களை சகலருக்கும் ஓதி அறிவு அது சனற்குமாரர் உமக்கு போதிப்பார். நீ சகலருக்கும் இதை அறிவு விளக்க செய்ய கடவை என்று அனுகிரகம் செய்ய மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் வணங்கி அவரிடம் விடைபெற்று வருகின்றார்கள். இங்கே வந்து பராசர முனிவருடைய புதல்வனாக மகாவிஷ்ணு திரு அவதாரம் செய்கின்றார். திருச்சிற்றம்பலம் பண்ணிய பெருந்தவன் பராசர பெயர் நண்ணிய முனிவரன் நயக்கோ மைந்தனா திண்ணிய விண்டுவே சிறப்ப தோன்றினான் விண்ணவர் வியத்தகு வியாதன் என்னவே. பராசர முனிவருடைய அந்த முனிவருக்கு மைந்தனாக விண்டு மகாவிஷ்ணுவானவர் தோன்றுகிறார். விண்ணவர் வியத்தகு அவருக்கு வியாசங்கிற பட்டத்தை யாரு கொடுக்கிறார் தெரியுமா? சுருதியை வரம்புற
தொகுத்து செய்து பின் சுருதியின் பொருள்களை இறுதி போலவே பொருள்பட விளக்கிய புராணம் தொகுத்து அருளோடு மொழிவதற்கு ஆரம்பித்தனன். சனகுமார முனிவர்ல 18 புராணங்களை வாசித்து உணர்ந்த அந்த பராசர முனிவருடைய திருமகனாராகிய அவருக்கு வாதாராயணர் அப்படிங்கிற பேரு அவருக்கு முதல்ல வழங்கப்படுகிறது. அவர் வேதங்களை பரமேஸ்வரனுடைய திரு அருளால் கற்று தெளிந்ததனால் அவருக்கு வேத வியாசர் என்ற திருநாமம் வழங்கப்படுகின்றது. இந்த வேத வியாசர் தான் இப்பொழுது பிரம்மதேவனை அடுத்த படலமாக அடுத்த என்றால் அவரை சந்திக்கின்றார். எதற்காக அவரை போய் பார்க்கிறதுனால வேத வியாசர் அடுத்த படலம்ங்கிறதான் நம்ம இப்ப சிந்திக்கின்றோம். இவர் வியாசம் வேத வியாசங்கிற நாமத்தை பெறுகின்றார் சனர்குமார முனிவரிடத்தில். மறுக்கமல் கொன்றையார் மணி பொற்றேர் முறித்து இருக்கவும் யாரும் முன் இறைஞ்சி ஈத்தவும் முறுக்கிலர் ஐங்கரத்து ஒருவன் சேவடி தருக்கிய சிந்தையார் தாழ்ந்து போற்றிலன். மறுக்கமல் கொன்றையார் ஜடாபாரத்துல கொன்றை மாலையை சூடிய பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரத்துக்கு கிளம்பும் பொழுது தேவர்கள் எல்லாம் அவருக்கு ஒவ்வொரு அங்கங்களையும் அவருக்கு அருமையாக தேராக செய்கின்றார்கள். அப்படி செஞ்சு அனுப்பும் பொழுது அவர்கள் விநாயக பெருமானை வணங்காமல் அந்த தேரை கிளப்புகிறார்கள். தேவர்கள் பெருமானை வழிபடவில்லை எனில் நமக்கே தெரியும் துன்பம். யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சுவாமி வந்து இன்பத்தை கொடுப்பார், வணங்காதவர்களுக்கு விக்கினமாகிய துன்பத்தை கொடுப்பார். இவங்க வணங்காம சாம்காரத்துக்கு சுவாமிக்கு தேர் ரெடி பண்ணி தேரை கொடுத்துட்டாங்க. தேருடைய அச்சு முறிந்தது. அதான் அச்சிறுபாக்கம்ங்கிற ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் அச்சு முறிந்த அந்த விநாயக பெருமான் இருப்பாரு. அங்க அச்சு தேருக்குடைய அச்சு முறிந்ததால விநாயக பெருமான வணங்காமல் இவர்கள் செய்ததால் இந்த இந்த தேருடைய அச்சு முறிந்தது அப்படின்னு சொல்லி அழிவினுக்கு அழிவு செய்யும் கர்த்தாவாகிய யானை முகத்தையுடைய விக்னேஸ்வர பெருமானை மனத்தில் எல்லாரும் சேர்ந்து வணங்குகிறார்கள். அப்படி இப்படி நடக்கும் பொழுதுதான் வழிபடு கடவுளும் நதித்து எடுத்திடும் செலிபொருள் கேற்புடை தாய தெய்வமோ அழிவினுக்கு அழிவு செய்து அருளோ மாமதோ பொலி முகத்தவன் என புந்தி தேர்ந்திலன். அப்புறம் அவரை வணங்கினதுனால இவர்கள் இவர்களுடைய சம்ஹாரத்துக்காய் தேர் சரியாகி பரமேஸ்வரன் செல்கின்றார். இங்க வழிபடு கடவுளாகிய விநாயக பெருமான வணங்கிட்டு செஞ்சாதான் எந்த ஒரு காரியமும் நல்லா இருக்கும். ஆகையான் ஒரு மறுப்பு அங்கை வாசவி ஏகநாயகன் அருளெய்து மாறில போகையால் எடுத்த உன் பொருளிற் சிந்தனை மூகையாய் தளர்ந்தனன் முடிவு தேர்ந்திலன். இங்க என்ன பண்றது, இந்த விக்னகர்த்தராகிய பெருமானை விநாயக பெருமானை வணங்காம இருந்ததுனால நமக்கு இப்படி எல்லாம் இந்த சனகுமார முனிவர் இப்படி சொல்லி கொடுத்து நம்ம இது பண்ணதுல நம்ம வேதத்தை எப்படி இப்ப பிரித்து எப்படி இது பண்றது. வேதம் முதல்ல பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேதங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா வேதங்களை நான்காக பிரித்தவர் தான் வேதவியாசர். அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி தைத்திரியம் தலவகாரம் சாமம் பௌடியம் பெயர் பெற்றது. அதை பிரிச்சது வேத வியாசர். நான்காக இருக்கு எசு சாமம் அதர்வணம் என்று நான்கு வேதங்களாக பிரித்தார் அந்த வேத வியாசர். அவர் விநாயக பெருமானை வணங்கி பிரம்மதேவனை அட்டாங்கமாக வணங்கி பலமுறை வந்தித்து சுவாமி பிரம்மதேவன் வந்து நிற்கிறாரு என்ன விஷயம் ஒரு ஆதனத்தை அமர வச்சு நீர் இங்க வந்த காரணம் என்ன என்று சொல்கின்றார். அப்போ அவர் சொல்றாரு இங்க வேதங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. சீந்தா நின்ற செம்மணி நாகம் சென்றுகேற நீந்தா நின்று மந்திரம் வல்லே நிலை செய்தாங்க ஏந்தா நின்ற ஓருளவை கோணினியாமே காந்தா நின்ற காரணம் உள்ளம் கடி செய்ய மடியோபித்தோ வந்து எனது உள்ளம் மயல் செய்த படியே படியாதென்றே ஐயமுழந்தான் பருவந்தான்
பிடியாது ஒன்றும் கண்டிலன் வல்லே பெயர் உற்று அடியார் கஞ்ச பூவனையான் பொற்களல் சார்ந்தான். பிரம்மதேவனுடைய திருவடியில் சத்தியலோகம் சென்று வேதவியாசர் செல்கி தாண்டுகிறார், வணங்குகிறார். அன்பு தொழும்ப தண்டன வீழ்ந்து ஆரணம் நோதி துன்ப நிறைந்த உள்ள முகத்தில் சுடர்கிற்ப முன்புற விட்டாத நம் வைகி முனிவேந்த என்பர வந்தாய் சொல்லன வேதற்கு இது சொன்னான். பிரம்மதேவன் கேட்கிறாரு, என்ன விஷயமா இங்க வந்தேரு? அன்பு தொழும்ப வந்தவங்களை எப்படி ஆத்மார்த்தமா உபசரிக்கிறது? ஏதோ வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்காம அவரை எப்படி உபசரிச்சு பிரம்மதேவர் வேதவியாசரை மரியாதை கொடுத்து அவருக்கு என்ன விஷயமா இங்க வந்திருக்கிறேன்? நாத்திகரேயாய் நான்மறை நிந்தை நவிழ்வாரா ஆத்தன் முறைத்த தத்தம் ஒழுக்க ஆசாரங்கள் நீத்தவரேயாய் நெடுலகத்தோர் நிறையின்றி போத்து நிறைந்தார் அன்னது தீர்க்கும் பொருள் நாடி. அப்பா, வேதத்தை நான் சொல்லி கொடுக்கறதுனாலும் இங்க யாரு காதலே அது ஏற மாட்டேங்குது, இந்த உண்மை விளங்க மாட்டேங்குது, எல்லாரும் நாத்திகராக இருக்கின்றார்கள். பாத்தீங்களா, அப்பவே நாத்திகர் தோன்றிருக்காங்க, இப்ப நாத்திகர் தோன்றல. கச்சியப்ப முனிவர் பெருமானே சொல்லியிருக்கார், நாத்திகரே நாத்திகரேயாய் நான்மறை நிந்தை நவிழ்வாரா. நான்மறைகளாகிய வேதங்களை இப்ப வந்து வேதங்கள் வேண்டாம், திருமுறை முறைப்படிதான் திருமணம் செய்யணுங்க, ஆனா அப்படி செய்யக்கூடாது. வேதங்கள் பரமேஸ்வரனுடைய திருமுகத்துல இருந்து வந்தது, அந்த வேதங்களை வேண்டான்னு சொல்லலாமா? வேதங்கள் தான் முதல்ல, திருமுறையும் நமக்கு ஒரு கண், வேதமும் ஒரு கண். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் இருக்கிறாரு, இருமொழிக்கும் கண்ணுதலாம் முதற்கிறவர் நம்ம மாதிரி சிவஞான சுவாமிகள், ரெண்டு மொழியும் நமக்கு வேணும்னு இருக்கிறார். அப்ப இங்க வேதம் வந்து நமக்கு முக்கியம், இங்க வேதங்களை பழிக்கின்றார்கள். பிரம்மாட்ட சொல்றாரு, வேதங்களை பழித்து கடவுள் இல்லைன்னு சொல்லி நாஸ்திகரா வாங்க, வருணாச்சிரமனுடைய தருமங்கள் தள்ளி நிலை குலைய செய்திருக்கின்றார்கள். இவைகளை ஒழிய செய்து இன்ன பொருள் என்று இவர்கள் யோசித்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு நற்கதியினை அடையுமாறு உண்மையை விளக்க வேண்டும். பிரம்மா கிட்ட வந்து வேதவியாசர் கேட்கின்றார், செய்வன செய்யாது ஒளிவன அன்னோர் தெரிவெய்தி உய்வன நாடி ஓம் கதிக்கண் ஒரு மாறே பொய் வகை தீர்ந்த புராணம் அனைத்தும் புறையில்லோ கைவல நெல்லி போல் எளிதாக்கும் கடன் போண்டேன். உள்ளங்கையில நெல்லிக்கனி போல இருக்குது, ஆனா அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு வேதவியாசர் பிரம்மதேவரிடம் வருத்தப்படுகின்றார். நித்தியமே நை மித்தியமாக நிகழ் மன்ற இத்தகு கண்மம் யா நிறைந்த எழில் வேத கொத்தினுமே மென்மே கைவளர் புந்தி குலை உற்று பித்தினானேன் பித்தினானோ என்னினி செய்கேன் பிழை காணேன். என் புத்தியானது வழங்கி பித்தம் கொண்டவனை போல் ஆயினேன், எனக்கே அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, இதற்கு என் செய்வேன், யாருக்கு என்ன பிழை செய்தேன் அப்படின்னு கேட்கிறாரு பிரம்மாட்ட வந்து. இதனுடைய அறியாமைய நீர் எனக்கு சொல்லி அருளி, எனக்கு இதனுடைய விடையை எனக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் என்று பிரம்மா கிட்ட கேட்கின்றார் வேதவியாசர். பூரணமான என் அறியாமை பொடி செய்யும் காரணமோதும் வேறவர் வல்லார் கருதென்று நாரணனான வியாதன் உரைப்ப நன்று உண்ணி ஆரணனானோன் புன்னகை கொண்டு இது அறைகின்றான். என்னுடைய அறியாமையை நீர் வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரம்மாட்ட கேட்கிறாரு. யாரு? நாரணனான வியாதன். மகாவிஷ்ணு தான் இங்க வியாத மகர்ஷியாக திரு அவதாரம் செய்கின்றார். வந்து ஆரணனான பிரம்மாவிடம் கேட்க பிரம்மா ஒரு புன்னகை சிரித்து கொண்டு இதை சொல்கின்றார். அனாதியே அமலமாகி அழிவு நிற்கு அழிவு செய்யும் விநாயகன் அருளின்றாயின் மெல்லிய கருமமேனோ தனாதுகை கூடலின்றி தளர்குவன் புத்தி கூர்மை மனாதியின் வலிமைக்குள்ள வரம்பெறும் தலைவனேனோ. நம பார்வதீபதையே அரகர மகாதேவ அனாதியே அமலமாகி அழிவனுக்கு அழிவு செய்யும் விநாயக பெருமானே இந்த கருமத்தை உனக்கு தீர்த்து வைப்பார். இதற்கு தீர்வு விநாயக பெருமானை வணங்குறதுதான். இது என்னால முடியாது, நீர் விநாயக பெருமானை வணங்கினேன்னா நிச்சயமாக அவர் உனக்கு அனுகிரகம் செய்வார், வரம் பெரும் தலைவன் அவர்தான்.
பறவைகட்கு அரசன் மேனான் பணி விசும்பு அமுதம் சரண்மிகு வழியால் ஐங்கை செம்மலை வணங்காதேகி நரவுமில் துளபத்தண்ட நாயகன் மொழியால் வெல்ல அரணிணைந்தூதியானான் அகநிறை தருக்கு கொண்டு. பறவைகட்கெல்லாம் அரசன் கருட பகவான். அந்த கருட பகவானுடைய தருக்கினாலே அவரு விநாயக பெருமானை ஐங்கை செம்மலை வணங்காது, விநாயக பெருமானை வணங்காதனாலதான் கருட பகவான் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை தூக்கி சமர்த்திக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லல, என்னுடைய சொந்த கருத்து அல்ல, இது கச்சியப்ப முனிவர் பெருமானுடைய அருள் வாக்கு. கருடர் ஏன் அவரை திருமண தூக்கி சமர்த்திட்டு இருக்காருன்னு சொன்னா விநாயகரை வணங்காத காரணத்துல. அது மட்டும் சொல்லல, இன்னொரு நிகழ்ச்சி சொல்றதுங்க. உரித்திர குரசில் பாங்கர் உற்ற வீரியத்தில் தோன்றி கருத்தினும் கடத்தன் முற்றாம் கருங்கடல் கடக்கு மாற்றார் செருத்தகு அனுமான் மேற்சிலை ராகவனை தாங்கி பெருத்த உத்தரிக்கினாலே பீளை நோய் பல்கா அழுற்றான். உருத்திர குருசிலுடைய திருமகனாக ஹனுமான், அவருடைய வீரியத்தில் தோன்றியவர் தான் ஹனுமான். அந்த ஹனுமான் பாருங்க ராமனை தூக்கி சம்பந்திட்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா அவரும் விநாயக பெருமானை வணங்காதனால, அதனாலதான் அவருக்கும் இந்த செருத்தக அனுமான் மேல் ராகவனை தாங்கி பெருத்தவும் தருக்கினாலே, அந்த தருக்கு இருந்ததுனாலதான் அவர் என்ன சம்பந்திட்டு இருக்கிறாரு. அப்ப யாரெல்லாம் விநாயக பெருமானை வணங்கினாலோ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்கிறதுக்கு இது உண்மையான சான்று, புராண சான்று. அது மட்டும் இல்ல, திருமரு மாணவனான திரண்டவார் சிலையிராமன் பொறுவழி வாலி முன்ன போத்திர தெளியனான இருநிலத்த ஏகரின்னோ இலகிய ஒற்றை கோட்டு தருவினை அடுத்தளின்றி தருக்கினார் திருமந்தாரே. அனுமனுக்கு முக்தி கிடையாது, ராமனை சுமந்து திரிகின்றார். இங்க ஸ்ரீராமனும் முதல்ல வாளியுடன் எதிர்த்து யுத்தம் செய்ய சக்தியின்றி ஒடுங்கி நின்றார். தருக்கினார் திருமந்தாரே. அப்ப பிரணவத்தை முதலாக உடைய வேதங்களுக்கு மூல காரணம் யாரு? விநாயக பெருமான். ஓம்ங்கிற பிரணவத்துல இருந்து தோன்றியவர் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானை வணங்கி எதுவுமே நம்ம செய்ய வேண்டும், நீயும் அவரை வணங்கி செய்தால் நன்றாக இருக்குங்கிறத சொல்றதுக்கு பிரம்மா சொல்றார். பிரணவம் உன்னர் வைகும் பெருமறை தொகுத்த காலை பிரணவம் உன்னோதாம பேசுதல் இன்மையாலே பிரணவ மொழியார் தன்னை பேசினை என உட்கொண்டு பிரணவ பொருளாய் உள்ளான் பேரிடர் காத்தான் அன்றே. பிரணவத்தை முதலாக இவருடைய வேதங்களுக்கு நீர் வரவு செய்த போது அப்பிரணவத்தை முன்னே உச்சரிக்காமல் வேதம் ஓதுவது வழக்கமின்மை. முதல்ல பிரணவ மந்திரமாகிய ஓங்கிறத உச்சரிக்கணும். அதனால் பிரணவ பொருளாய் இருக்கின்ற விநாயக பெருமான் அப்பிரணவத்தினால் நீர் தோத்திரம் செய்ததாக உட்கொண்டு இடையூறுகள் சேரவற்றாமல் உண்மை காப்பாற்றுவார் என்று சொல்கின்றார் நமது பிரம்மதேவன் வியாத மகரிஷிக்கு. இங்க அழகாக திருமூலர் திருமந்திரத்துல சொல்வார், ஓமெனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி ஓமெனும் ஓங்காரத்துள்ளே ஒருவரும் ஓமெனும் ஓங்காரத்துள்ளே பல பேதம் ஓமனும் ஓங்காரம் ஒன்னுத்தி சித்தியே. அவர் அப்படி வணங்கினீங்கன்னா உங்களுடைய காரியமெல்லாம் சித்தி பெறும். ஓங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லாம நீர் வந்து வேதங்களை சொல்லக்கூடாது. எப்படி ஆர்டர் பண்ற இன்னைக்கு எல்லாரும் சொல்லும் பொழுது நாம் நினைக்கின்றோம் பிரம்மதேவன் அன்றே விநாயக பெருமானை வணங்கித்தான் வேதவியாசருக்கு வேதங்களை பிரிச்சு அதை சொல்றதுக்கு சொல்லியிருக்காது. இது பரமேஸ்வரருடைய ஆணை அப்படிங்கிறத நாம் வணங்க நினைக்க வேண்டும். சுருதிகள் உலகு கோத துணிந்த நான் மகேசன் தானோ கருது முன் கருதுதன் முற்றுவிக்கும் காரணம் குறித்தன்றே சுருதியின் முன்னரந்த தொன்மனு வைத்தான் உருவமும் இடத்தீர்ப்பானும் ஓமெனோ மொழியேயாமாள். விநாயகமூர்த்தியினுடைய உருவமே ஓம் என்கின்ற சொல்லாக இருந்து சகல இடங்களையும் தீர்க்கத்தக்கது. ஆதலால் ஆதியில் மகேஸ்வரர் வேதத்தை சொல்வதற்கு ஆரம்பித்த காலத்தில் தாம் எடுத்த காரியம் முழுவதும்
கைகூட வேண்டுமென்றே அப்பிரணவத்தை முதலில் வைத்து பின்பு வேதங்களை பின்னாடி வச்சு ஓத ஆரம்பிக்கின்றார். அதுதான் இங்க அழகாக சொல்கின்றார். இங்கே திருமூல நாயனார் ஓம் என்று எழுப்பி தன் உத்தம நந்தியை, நாம் என்று எழுப்பி நடுவெழு தீபத்தை, ஆம் என்று எழுப்பிய அவ்வாறு அறிவார்கள் மாமன்று கண்டு மகிழ்ந்திருந்தாரே. திருமூல நாயனார் சொல்றார் இல்லையா, அழகாக நாம் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று நம்ம புராணங்கள் சொல்கின்றன. இந்த ஓங்கிற பிரணவ மந்திரத்துக்கு கூட எப்படி எல்லாம் அர்த்தம் இருக்குது பாருங்க, நம்ம அதை தெரியுறது இல்லை. ஓம் சொல்லும் போது என்ன, எதுக்காக ஓம் சொல்றோங்கிறது கூட நமக்கு இப்பதான் இதெல்லாம் படிக்க போதுதான் விளங்க ஆரம்பிக்குது. அவன் அவள் அதுவாய் நின்றே அனைத்தையும் எத்தகு தொழிற்கு முன்னறி ஆவரும் இறைஞ்ச நிற்கும் அத்தகு தேவதேவர் ஆலயம் நகையாலே உத்தம ஓங்காரத்தை உரைக்கும் மந்திரங்களோ வைத்தனர் முன்னர் தொன்னோன் மரபறிந்தோர்கள் எல்லாம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, எந்த தொழிலை செய்தாலும் சரி அதற்கு முன்னால பெருமானை வணங்கி யாவரும் இறைஞ்ச நிற்கும் அத்தகு தேவ தேவர்க்கு அலயம் ஆகையாலே சகலரும் தாங்கள் முயல்கின்ற எக்காரியங்களுக்கும் இவ்வோங்கார ரூபியாக இருக்கின்ற விநாயக பெருமானை முதலில் தோத்திரம் செய்யும் நிமித்தமே யாவையும் உணர்ந்த பெரியோர்கள் முதல் எல்லா மந்திரங்களுக்கும் முன்னால இந்த ஓங்கார மந்திரத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதத்தான் இங்க சொல்றாரு, ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள், ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம், ஓங்கார தீதத்து உயிர் மூன்றும் உற்றன, ஓங்கார சீவ பரசிவ ரூபமே நம பார்வதி மதையே அரகர மகாதேவன். அப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஓங்காரம் வர வேண்டும். அவன் அவள் அதுவாய் நின்றே அனைத்தையும் முடிக்கின்றானும், அவரவர் தியானித்தேத்த அவரவர்க்கு அருள் செய்வானும், அவரவர் அனாதி கேட்டா அரும் வரும் அரும் பொருள் ஆயினானும், அவிர்மறை இன்னும் உண்மை மொழியினால் அழைக்கின்றானும், அவன் அவள் அதுவாகின்றே ஆண் பெண் அலியனை இருந்து யாவையும் செய்து முடிக்கின்றவரும் தம்மை தியானித்தவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்கின்றவரும், அவர்கள் மனத்திற்கு ஏட்டா அரும்பொருளாய் இருக்கின்றவரும், அனாதிக்கு ஏட்டா அரும்பொருளாயினும் வேதங்களாலும் அளவிட்டு உரைக்கப்படாதவர், அதே ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஈரெழுத்தாலே சென்று அங்கு இருவராய் மூவெழுத்தாலே நீ முளைக்கின்ற சோதியே மாவெழுத்தாலே மயக்கமே உற்றதே. திருமூல நாயனார் அழகாக பாடியிருக்கிறார். இந்த ஓம் ஓம் என்கிறது மந்திரத்துக்கு எவ்வளவு மந்திரங்களை சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, திருமந்திரம். அப்படிப்பட்ட இங்க விநாயக பெருமானை வணங்கினா இவ்வளவு நடக்கும் சொல்லி பிரம்மனாகிய யானும் விண்டுவோம் நீரும் வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்திரன் அண்ண ஊர்தியின் இலக்குமே மார்பல் கேட்டு சந்திரன் சந்திரன் முடியில் வைந்த தளலுமில் சோழத்தின் கை அந்தனன் ஏனை தேவர் அனைவரும் நானை நீவார் சுந்தர மலர்த்தாள் போற்றி தொடுமுதல் ஆயினானும். இந்திரனும் சரி பிரம்மனாகிய யானும் சரி விண்டுவும் சரி உருத்திரரும் சரி எல்லா மற்றமுள்ள தேவர்களெல்லாம் விநாயக பெருமானுடைய ஆக்கினையை கடக்க மாட்டாமல் அவருடைய பாத தாமரையை தோத்திரம் செய்து தொழும்படியாக தலைமை பெற்று தெய்வமாக இருக்கின்றவர் நமது விநாயக பெருமான் அப்படின்னு அழகாக செல்கின்றார். எல்லாரும் முழுமுதற் கடவுளாகிய சுந்தர மலர்த்தால் போற்றி அதுக்கப்புறம்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும். தேவாதி தேவர்களுக்கே அப்படின்னு சொன்னா மனுஷனாகிய நமக்கு எப்படி இருக்கணும், நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தா எப்படியெல்லாம் நம்ம அதை தீர்க்கணும் இல்லையா. இங்க அதைதான் அருமையா சொல்றாரு, ஒன்றனை செய்கின்றானும் ஒன்றனை ஒழிக்கின்றானும், ஒன்றனை விடுத்து வேறே ஒன்றனை முடிக்கின்றானும், மன்றினர்க்கு இடர் செய்வானும் ஐந்தொழிற்கானார் போல துன்றின இடர்கதீர்ப தோன்றிய கணேசன் என்ப மகாதேவன். ஒன்றை செய்பவரும் ஒன்றை விளக்குபவரும் ஒன்றை விட்டு மற்றொன்றை முடிப்பவரும்
தம்மை கருதாதவர்களுக்கு எல்லாம் இடர் செய்பவரும் அவ்விநாயக கடவுளே என்று வேறொருவர் இல்லை. அதலால் அந்த விநாயக பெருமானே முதற் முழுமுதற் கடவுளே, நீ மனத்தில் நினைக்காமலும் வாயால் வாழ்த்தாமலும் காயத்தால் வணங்காமலும் நீ செய்து விடாய். அன்னவன் பாத போதை ஆக்கையே மொழியே நெஞ்சி இன்னவற்று ஒன்றினாலும் இதமுற பணிந்தாயல்லை. தன்னிகர் இல்லாவித்தை தருக்கினார் சுயம்பாவித்த உன்ன மதிப்பினாலே உருதுயர் உழந்தாயங்கே. தவாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். சொல்ற பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமான் வாய் வாழ்த்தணும். யார வாழ்த்தணும்? பரமேஸ்வரனை வாழ்த்தணும், விநாயக பெருமானை வாழ்த்தணும். ஒண்ணுக்கும் மற்றாத ஒரு 100 ரூபாய் பிரியாணி பொட்டலத்துக்கும் யாரோ ஒருத்த ஒரு 200 ரூபாய் கொடுக்கறதுக்கும் வாழ்க வாழ்கன் வாழ்த்துறமே அப்படி வாழ்த்து சொல்லல. சுந்தர பெருமான் சொல்றார், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்ட தருகிலா பொய்மையானரே பாடாது எந்த புகழூர் பாடுமின் குலவீர்கால் இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இடர்கடலுமா அம்மையே சிவலோகம் நாள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. யார வாழ்த்தணுமோ அவங்கள வாழ்த்து. நீ தேவையில்லாதவரை வாழ்த்தி உனக்கு ஒண்ணு கிடைக்க போறது இல்லை. அவரை வாழ்த்தினா உனக்கு இந்த பிறவில இருக்கிற இடம் உண்ண உணவு உடுக்க உட எல்லாம் கிடைக்கும். இந்த ஒரு மணி நேரத்துக்கு போய் தேவையில்லாம யாரையோ போய் வாழ்க வாழ்க்கன்னு வாழ்த்துறீங்க. 1300 வருடங்களுக்கு முன்னாலே சொல்லி வச்சிட்டாரு சுந்தர. பின்னாடி வரப்போறவன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்கிறத அதை அழகாக இங்கே சொல்றாரு. யார இது பண்ணணும்? விநாயக பெருமான இந்த வாய வச்சு நீ வாழ்த்தல. நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலை மேல் மஞ்சாடும் மலைமங்கை மணாலனை. நெஞ்சே நீ நினையாய் அப்பர் பெருமான் சொல்ற. அப்ப நீ நெஞ்சால நினைக்காமலும் வாயால வாழ்த்தாமலும் இந்த உடம்ப வச்சு காயத்தால் வணங்காமலும் நீ இந்த வேதங்களை பிரிச்சு சொன்னா அது எப்படிப்பா உன்னுடைய புத்திக்கு எட்டும்? அதலால் உன்னுடைய புத்திக்கு எட்டாத காரணமே இதுதான் அப்படின்னு நல்லா பிரம்மா வந்து மகாவிஷ்ணுக்கு வேத வியாசராகி வந்த மகாவிஷ்ணுக்கு அழுத்தமாக சொல்கின்றார். நமக்கு ஒருவர் நிகரில்லை என்கின்ற கர்வத்தினால் சுய அதிகாரமாக புராணம் சொல்வதற்கு ஆரம்பித்தனே அப்படின்னு சொல்றது. அதனால் இவ்வளவு கஷ்டம் நீ தான் துன்பப்பட்ட 1000 கோடி கர்ப்பம் ஆர்வமோடு ஊக்கினாலும் ஆயிரம் தானும் பண்ணுதல் கூடாதாகும் மாயிரம் புவனம் தோற்றும் வாரண முகப்பிரானை போயிறந்து அருளும் வண்ணம் பூசனே புரிந்திடாயேல். 1000 வருடம் ஆனாலும் இனி வேலமுகத்தை உடைய விநாயக கடவுளை தோத்திரம் செய்து பரம கருணாநிதியே சர்வஞ மூர்த்தியே பரமானந்த சொரூபியே நான் செய்த அபச்சாரத்தை பொறுத்தல் வேண்டும் என்று பூஜை செய்ய கடவாய். வேழமுகத்தை உடைய விநாயக பெருமானை பூஜை செய்தி 1000 கோடி கர்ப்பகாலமாயினும் ஒரு 1000 சொல்லி முடிக்க மாட்டாய் அன்றியும் அவருடைய மந்திரங்களை நீ சொல்லி அப்படியே விநாயக பெருமானை தோத்திரம் செய்ய கடவாய் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு? சுமுகரே ஏகதந்தரே கபிலர் சோழ் கசகர்ணரே நாகம் கிமிழ் தரும் லம்போதரே எழில் விகடர் இலகிய விக்னராசர் அமைவர் சூழ்ந்து ஏத்தும் கணாதிபர் தூமகேதே நன்று அருள் கணாத்தியக்க உமிழ் ஒளி பாலச்சந்திர தானம் ஊற்றி இருந்து எழும் கசானனே கசானனரே வக்ரதுண்டர் வயங்கிய சூர்பகர்ணர் ஏரம்பர் வான் பரங்கள் தொக்கருள் கந்த பூர்வசர் எனவே சொல்லிய பெயர் 16 இக்கு உரைத்து இடினும் கேட்பினும் வித்தை விவாகம் வேட்டெடும் பிரவேசம் நிக்கம அடுபோர் யாகமாதிகளும் நினைக்கு முன் முற்றுறோம் பிள்ளாய் நம பார்வதீபதையே அனகர மகாதேவா. விநாயகப்பர் பெருமானுடைய அந்த 16 திருநாமங்களை விடாமல் சரி இப்படி சொல்லிக் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அது என்ன திருநாமம்? இங்க பாடலா வந்திருக்கு. காசியில் இருக்கிற 7 ஆவரணம் அதாவது 7 பிரகாரத்துல அந்த காலத்துல 56 விநாயக பெருமான் இருந்திருக்கிறார். இப்ப நம்ம மோடிஜி அவர்கள் அழகாக காசியில திருக்கோயில அழகாக செட் பண்ணிட்டு இருக்கிறார்.
அப்போ அந்த காசில அந்த காலத்துல இருக்கிற அந்த ஏழு விநாயக பெருமானையும் இப்ப வைக்கணும், இந்த ஏழு பிரகாரமாக்கி அடுத்த இதுல அவர் வைப்பாருன்னு நம்புறோம். அந்த ஏழு ஏழு பிரகாரத்துல இருக்கிற 56 விநாயக பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுங்க. அது சொல்ல முடியாதவங்களுக்கு கச்சியப்பமுனிவர் பெருமான் சொல்ல 21 திருநாமங்களை சொல்லுங்க. அதையும் எனக்கு சொல்ல நேரம் இல்லை, நான் ரொம்ப அவசர யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த 16 திருப்பெயர்களை கொடுங்க. இந்த 16 பேரையும் எங்களுக்கு சொல்ல முடியல சுவாமி, இதுக்கும் குறைச்சி ஏதாவது இருக்கா பாருங்க. நம்ம வசதிக்காக கச்சியப்பமுனிவர் அழகாக சொல்றாரு, உன் கபில விநாயகரே நமக, உன் சுமுக விநாயகரே நமக, உன் சிந்தாமணி விநாயகரே நமக, இந்த மூணு திருநாமத்தையாவது நீ சொல்லிட்டு போதேனும். அது கூட சொல்ல முடியாதா, எத்தனை பேச்சு பேசுறோம். இந்த மூணு திருநாமத்தை சொல்லி ஒரு கரிவலம் என்கிற ஊர்ல என்னுடைய தந்தையார் அவர்கள் சொல்லுவாங்க, அந்த ஊர்ல ஒரு ஒருத்தருடைய படிக்காதவர் அவருடைய பையன் வந்து சிறு வயசுலயே காணாம போயிட்டான். ஆனா அவருக்கு திருமுறைகள் படிக்கிறதுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு ஞானம் இல்லை. அப்ப அவர் ஒரு டீ கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, இந்த மூணு திருநாமத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாரு. பார்த்தா திடீர்னு ஒரு நாள் கடை வாசல்ல வந்து ஒருத்தர் மூலமா அவருடைய மகன் வந்து நின்று, அப்ப விநாயக பெருமானுடைய மகிமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவருடைய திருநாமத்தை யாரெல்லாம் அன்போடு பக்தியோடு ஓதுகின்றவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய அருள். அப்ப இந்த 16 திருநாமத்தை நமது வியாத மகரிஷி விநாயக பெருமானை நோக்கி வணங்கி சொல்லுகின்றார். எந்த திருநாமம், ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏக தந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணிகாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் கணாதிபதியே நமக, ஓம் தூமகேதுவே நமக, ஓம் கணாத்தியக்ஷாய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் கஜானனாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் சூர்பகண்ணாய நமக, ஓம் ஏரம்பாய நமக, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக என்று இந்த சோடச ராமங்களை மாத்திரம் முதல்ல வாக்கினால் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி சொல்ல முடியாதவங்க சொல்லி கேட்டாலே போதும். அதுதான் அவர் சொல்றாரு, மிக்கு உரைத்திடினும் கேட்பினும், நீங்க கேட்டாலே செவியார் கேட்டாலே உனக்கு அறிவு மேம்படும். உங்க வீட்டுல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், விவாகம் சுபம் நல்லது நடக்கும், சோபனம் யாகம் யுத்தம் இவை முதலான சகல காரியங்களும் நினைக்கும் முன்னரே கைகூடும். இது சத்திய வாக்குங்க, பொய் அல்ல. புராணத்தினுடைய இது என்னோட கட்டுக்கதை சொந்த கதை நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, கச்சியப்ப முனிவர் பெருமானுடைய அருள் வாக்கு அது. அந்த நந்தியம்பெருமான்றது சனற்குமார முனிவருக்கு வந்து சனற்குமார முனிவர் சூத முனிவருக்கு சொல்லி நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சொல்றாரு. இதுல பிருகு மகரிஷி கேட்டு சோமகாந்த மன்னனுக்கு இங்க அருள் செய்திருக்கின்றார். அந்த கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கு தமிழ்ல அழகாக நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். நாம எல்லாம் இன்னைக்கு படிக்கிறதுக்கு காரணம் கச்சியப்ப முனிவர் பெருமான். கவி ராட்சசர் இல்லையா அவரு, அவர் அருளி செய்த அந்த புராணத்தை நான் படிக்கிறதுனால நமக்கு எத்தனை கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நம்மளை விட்டு ஓடி போகும்போது சத்திய வாக்கு. ஏன்னா அவரே இங்க சொல்றாரு பாருங்க, இந்த இதை படிக்க 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 எல்லாமே நடக்குங்கிறாரு. இதை அப்படி படிக்க முடியலன்னா கூட கேட்டா கூட எல்லாம் நடக்கும். ஏன் நம்மளால கேட்க முடியாதா, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் விநாயகர் பெருமானுடைய திருநாமத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருந்தா போதும். ஒண்ணுமே முடியலையா, இந்த மூன்று திருநாமங்களை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். அதை சொல்லி சுவாமியினுடைய அனுகிரகம் பக்கத்துல நமக்கு கைகூடும் என்று எந்தவித ஐயப்பாவும் இதுல இல்லை. அது மட்டும் இல்லை, அதலால் அவனை பூசையாற்று அறிவினை அழித்திடும் மையல் ஏத நீர்த்து என்ன இனிதுர முடியா இரும்புகள் எய்துக என்றான் வேத நீதி ஓத உள்ளதே என்று வியாத மாதவன் உள்ள மகிழ்ந்து போதமே வடிவாங்க நேசரை பூசை புரிவது எவ்வாறு என இறந்தான். எல்லாத்தையும் கேட்காரு, ஆதலால் அவனை பூசை. சரி, விநாயக பெருமானை பூஜனை செய்வது உன்னுடைய அறிவை மறைச்சிருந்து நீ செய்யப்பான்னு சொல்றாரு பிரம்மா. சரி சாமி, என்னுடைய மையலை தீர்த்து அவரை நான் வந்து இப்படி ஒரு அருமையான எனக்கு வழியை காட்டிட்டேன்,
ஆனா இது வியாத மகர்ஷி ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்ப கணேச பெருமானை நாம் பூஜை பண்ணணும்னா அதை எப்படி பண்ண வேண்டும், முறையா பண்ணணும் இல்லையா? எல்லாரும் எங்கெங்கயோ போய் என்ன, இப்ப வந்து நல்ல ஒரு குரு கிடைச்சாதான் அவங்களுடைய பாதம் நல்லா போகும். எல்லாரும் கும்பிடுறோம், எல்லாரும் செய்யறோம் அப்படிங்கறது போய்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல ஒரு குருவோட துணையோட நம்ம போனோம்னா நம்மளுடைய பாதை வந்து தெளிவான பாதையாக இருக்கும். அதையும் திருமூல நாயனார் சொல்லிட்டார் இல்லையா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. நல்ல ஒரு தெளிவான குருகிட்ட நம்ம போய் பாடத்தை கேட்டனா நம்மளுடைய சிந்தையும் நன்றாக இருக்கும். ஒரு பாதையே தெரியாதவன்ட்ட போய் இந்த பாதை வழியா இந்த ஊருக்கு போலாமான்னு கேட்டா அவன் போலான்னு நினைக்கிறான், போயிட்டு வாங்கன்றான். ஆனா அது வேற எங்கேயோ போய் இப்படியே தவறிப்பான். அப்ப சரியான பாதை தெரிஞ்சவன்ட்ட கேட்கணும். அப்ப நல்ல ஒரு தெளிவான பாதையை நமக்கு காமிக்கின்ற குரு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். இங்க வேதவியாசருக்கு பிரம்மதேவன் கிடைச்சிருக்கிறாரு. அதனால அவர் தெளிவான பாதையில போறதுக்கு எப்படி எல்லாம் போகணும்னு கேட்கிறாரு. சரி, இப்படி நீ விநாயக பெருமானை வணங்கு, ஓம்கிரண பிரணவத்தை வச்சு நீ அவரை வணங்கி நீ இந்த காரியத்தை வேதங்களை நன்றாக பிரித்து அதை முனிவர் பெருமக்களுக்கு அருளிச்சின்னு சொல்றாரு. அப்ப அந்த வேதங்களை பிரிச்சு இவர் அருளிச்சதுக்கு முதல்ல பூஜை விநாயக பெருமான பண்ணணும். அது எப்படி பண்றது? நம்மளே போய் கோயில்ல ஒரு கூட பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு அது பேர் பூஜை கிடையாது. அந்த பூஜை எப்படி பண்ணணுங்கிறத அவரு கேட்கிறாரு. நீர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறீரா பிரம்மதேவன்ட்ட கேட்கிறாரு. அதுக்கு வியாசருக்கு உபதேசம் பண்றாரு. முதல்ல நம்ம தீட்சை வாங்கித்தான் நம்ம எந்த ஒரு பூஜையும் பண்ணணுங்கிறத நம்ம புராணம் சொல்லு. சும்மா எல்லாரும் பூஜை பண்றது கிடையவே கிடையாது. அதை இங்க அழகா சொல்றாரு. இது மன தவிசின் வீற்று இருந்து அருளும் இறைவனே வியாதமா கதுமன அடுத்தவார் இனி சோமகாந்தனே அயன் முனிதனக்கு இதுவனே சடிலத்தை ஐங்கர பெருமான் வியத்தகு மந்திரம் செவியின் வதிதர புகன்ற மரபுகேல் என்று வழங்குவன் பிருகு மாதவனே. இப்ப பிருகு மகர்ஷி சோமகாந்தனுக்கு சொல்றாரு, அப்பா உன்னுடைய மயக்கத்தை தீர்த்து நீர் எடுத்த காரியத்தை நிறைவேற்றி புகழடைய கடவீர் என்று வியாத மகர்ஷிக்கு பிரம்மதேவன் சொல்றாரு. அப்ப அந்த மந்திரத்தை எப்படி சொல்றாரு, அவருக்கு உபதேசம் பண்ற. உபதேசம் பண்றதுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை இப்ப கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு சொல்றாரு. பஞ்சாட்சர மந்திரத்தை சத்தமா சொல்லக்கூடாது. அதை எப்படி வந்து சுவாமி வந்து குரு மூலமா அதை செவியில ஓதுறாங்க. ஏன் அவங்க சத்தமா சொல்ல வேண்டியதானே, சிஷியர்களுக்கு சொல்ல மாட்டாங்க. குரு மூலமா அது செவியில, அப்ப அந்த தீட்சை வாங்கும் பொழுது அந்த சத்தம் அடுத்தவங்களுக்கு அந்த மந்திரம் கேட்க கூடாதுன்னு எங்க குருவானவர் எல்லாம் சொல்லும் பொழுது மேலக தாளங்கள்லாம் அடிப்பாங்க. அந்த சத்தத்துக்குள்ள கேட்காம மெதுவா நம்மளுடைய வலது செவியில அந்த மூல மந்திரத்தை நமக்கு சொல்லுவாங்க. அந்த மூல மந்திர உபதேசம் தான் மெயின். அதை வந்து நம்ம இப்ப வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை சத்தமா கோயில சொல்லணும். திருமுறை படிக்கலாம், சத்தமா படிக்கலாம். நம்ம பார்வதி பதையை அரகர மகாதேவான்னு சத்தமா சொல்லலாம். அப்பெல்லாம் நம்ம ஆளுக்கு வாயே வரவே வர. ஆனா இந்த மாதிரி மூல மந்திரத்தை எப்படி சொல்லணுமோ அப்படித்தான் சொல்லணும். இங்க வியாச மகர்ஷி இப்ப பிரம்மதேவன்ட்ட உபதேசம் பெற போகின்றார். அதை அடுத்த சிந்தனையில நம்ம பார்க்கலாம். இப்ப பிரம்மதேவனை வணங்கி இந்த புராணத்தினுடைய தெளிவை அவரு அழகாக எப்படி இந்த மந்திர வேதங்களை பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிற முறைய விநாயக பெருமானை வணங்கி நீ செய்யணும்னு சொல்லி பிரம்மதேவன் அவருக்கு அனுகிரகம் செஞ்சாரு. இப்ப அடுத்ததாக அவருக்கு உபதேசம் செய்ய போகின்றார். அதை அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனையை வாய்ப்பளித்த, சிந்தனை செய்வதற்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளையும் வணங்கி இதுவரை இச்சிந்தனையை செயல்படுத்த அடியார் பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீயதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அறிய செவ்வேல் செய்ய பேரடிகள் வாழ்க சேவனோ மயிலும் வாழ்க வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க நான் பொயில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.